ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம், இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கூறுகின்றார், ஞானம் நிறைந்த குழந்தைகள் தங்களை திவ்ய குணம் மற்றும் சக்தியின் உருவங்களாக ஆக்கிக்கொள்ளும் கவனத்துடன் தந்தையிடம் அர்ப்பணித்து இதில் வெற்றியும் அடைந்ததால் அந்த குழந்தைகள் முழு வடிவத்தில் அவர்களின் பௌதீக வேலையில் ஈடுபடுகின்றனர். பௌதீக கணக்குகளின் வருகையால் அந்த ஆத்மாக்களின் நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் அந்த ஆத்மாக்கள் தந்தையின் சிறுமத் சான்றாக, அதாவது உறுதியான கவனத்தை செலுத்தி தங்கள் கணக்குகளை தீர்க்க முயற்சி செய்கின்றனர். ஸ்ரீமத் தந்தையின் சான்றாக செயல்கள் நடைமுறைக்கு வருகின்றன. எனவே சிறிது நேரத்தில், அதாவது அந்த ஆத்மாக்களில் மிக குறைவாகவே உள்ள அந்த ஆத்மாக்களின் கணக்கு, அந்த ஆத்மாக்கள் தயாராக இல்லாததால் எளிதில் முடிவடையும். அவர்களின் புதிய கணக்குகள் மற்றும் கணக்குகள் தீர்க்கப்படுகின்றன. அந்த ஆத்மாக்கள் தந்தையைப் போல ஆனவுடன் அவர்கள் தந்தையின் அருகில் அமர்ந்து ஒரே அடியில் உலக மாற்றத்தின் பணியை செய்வார்கள். குழந்தைகளே, நீங்கள் இப்போது மூன்று காலங்களையும் அறிந்திருக்கின்றீர்கள், ஆனால் உங்களால் பார்க்க முடியவில்லை. அதனால்தான் நீங்கள் குழப்பத்தில் உள்ளீர்கள். ஆனால் தந்தையின் மீது 100% நம்பிக்கை வையுங்கள். உங்களை வெற்றியின் தத்தினமாக கருதுங்கள். அதிக முயற்சி எடுக்காதீர்கள். மந்தமாக அல்லது, அதாவது சோர்வடையவோ தோற்கடிக்கவோ கூடாது. உங்கள் ஒவ்வொரு செயலிலும் உறுதியான கவனம் செலுத்தி கொண்டே செல்ல வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் சான்றை பின்பற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். தந்தையே எல்லா வேலைகளையும் செய்வார். குழந்தைகளே, கவலையற்ற சக்கரவர்த்தியாகி மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பறக்கவும். கடவுளே தேர்ந்தெடுக்கப்பட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய குழந்தைகள் அல்லவா நாங்கள்? அப்படிப்பட்ட குழந்தைகளின் பாதை எத்தகையது இல்லையா? ஆகா, எங்களுடைய உயர்ந்த சிவதந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் நாங்கள். நாங்கள் எவ்வாறு இருப்போம்? பாக்கியசாலி குழந்தைகள். ஓம் சாந்தி. இன்றைக்கான கமெண்ட்ரி: நான் புள்ளி வடிவான ஆத்மா, இருபுருவ மத்தியில் ஆசனத்தில் நட்சத்திரம் போன்று ஜொலித்து கொண்டு அமர்ந்திருக்கின்றேன். நான் என் மனதினுடைய ஒருமைப்பாட்டின் மூலம் எப்போது விருப்பமோ, எவ்வளவு நேரம் விருப்பமோ என் மனம் புத்தியை சுயஸ்திதியினுடைய ஆசனத்தில் உறுதியாக வைத்திருக்கின்றேன். நான் பாபாவினுடைய ஸ்ரீமத்தை 100% பின்பற்றி மேலும் இந்த உலகத்திலிருந்து வைராக்கியமாக இருக்கக்கூடிய எல்லையற்ற வைராக்கிய ஆத்மா, நான் நாள் முழு நாளும் பாபாவின் நினைவு குடையின் கீழ் இருக்கக்கூடிய அனுபவத்தில் மூழ்கி இருக்கின்றேன். பாபாவின் துணையின் அனுபவம் செய்யக்கூடிய சக்திசாலியாக இருக்கின்றேன்.
நான் தீவிர முயற்சியாளன். என்னிலிருந்து முழு உலக உருண்டை மீதும் தந்தையினுடைய சக்தி வாய்ந்த செம்பொன்னிற ஒளிக்கதிர்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. சர்வசக்திவானுடைய சக்தி வாய்ந்த பொன்னுற ஒளிக்கதிர்கள் பஞ்ச தத்துவங்கள் வரை சென்றடைகின்றன. பரமாத்மாவினுடைய சக்தி நிறைந்த வர்ண வர்ண ஒளிக்கதிர்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சென்றடைகின்றன. சர்வசக்திவானின் சக்தியை பெற்று அனைத்து ஆத்மாக்களிலும் மாற்றங்கள் ஏற்படுவதை என்னால் உணர முடிகின்றது. பஞ்ச தத்துவங்களும் சதோ பிரதானமாகிக் கொண்டிருப்பதை அனுபவம் செய்கின்றேன். நாலாபுறமும் சக்தி வாய்ந்த ஒளிக்கதிர்கள் மூலம் வாயுமண்டலம் தூய்மையாகிக் கொண்டே இருக்கின்றது. ஓம் சாந்தி.